ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் மொஹிந்தர், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு கம்பேரிசன் வீடியோ மாதிரி தான் எடுத்து போக போகிறோம். ஸோ என்ன கம்பேர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பர்பன். பர்பன் நம்ம நிறைய என்ன பர்பன் அப்படின்னு சொன்னாலே என்னெல்லாம் பிஸ்கட் நான் ஞாபகம் வரும் பார்த்தீங்கன்னா, பிரிட்டானியா பர்பன்ஸ், பர்பன், பர்பன், அதே மாதிரி சன்ஃபீஸ்டோட பர்பன், பர்பன், வாயில் பர்பன், நம்ம பன்பன் சொல்ல போகிறேன். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, இது புதுசு டியூக்லேயே ஒரு பர்பன் விட்டுருக்காங்க. ஸோ இதுவும் இன் கம்பேரிசன். ஸோ மூணுமே பர்பன் சீரீஸ். ஸோ ஓகே, மூணுமே பர்பன் சீரீஸ் தான், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனி. இப்படின்னா இது பிரிட்டானியா, இது வந்து டாக் சன்ஃபீஸ்ட் ஐடிசி, லாஸ்ட்டில் வந்து டியூக்கு. ஸோ மீன் மூணுமே வேறு வேறு, பட் எல்லாம் பர்பன்ஸ் ஒரு சீரீஸ் விடுறாங்க. ஸோ மூணுத்தையும் வெயிட் அண்ட் சைஸ் வெயிட் அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, மூணு ப்ரைஸ் மூணுத்தையும் ப்ரைஸ் ஒரே தான், 30, 30, 30. ஸோ சைஸ் நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் சொல்ல நம்புவீங்க, லைக் பிரிட்டானியாவோட தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்பி பிரிட்டானியா தான், பிரிட்டானியா இது பெருசாக தெரியும் உங்களுக்கு கரெக்டாக. ஓகே, பட் வெயிட் பிரகாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆக்சுவலி மூணுமே ஒரே வெயிட், நிகழ்த்து 150 கிராம் வெயிட் மூணுமே. ஸோ மூணுமே 150 தான். ஸோ இப்படின்னா அவங்களோட பேக்கேஜிங் இதில் வந்து ஒரு குட்டி ஒன்று இது மாதிரி தெரியாங்க, ஒரு ட்ரே மாதிரி தந்திருக்காங்க போல் தெரியுது. ஸோ இல்லை அதே மாதிரி குட்டி ட்ரே, பட் இல்லை அந்த மாதிரி ட்ரே மாதிரி தரல. ஸோ ஆக மட்டும் பேக்கேஜிங் சைஸில் தான் டிஃப்ரெண்டாக, மூணு பார்த்தீங்கன்னா ஒரே வெயிட் தான், ஒரே காஸ்ட் அண்ட் ஒரே வெயிட்டு. ஸோ மூணு ஓப்பன் பண்ணி நானும் என்னென்ன டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்களா. நம்ம இப்போ கொஞ்சம் எனக்கு டியூக்ஸ் தான் பிடிக்கும். ஸோ அதுலேயும் ஓப்பன் பண்ணி பார்க்க போனோம். இப்படின்னா மூணத்தையும் ஓப்பன் பண்ணி அந்த எத்தனை பீஸ் இருக்குது அண்ட் எப்படி அவங்களோட ப்ரெசன்டேஷனுக்கு அதை கம்பேர் பண்ணிடலாம், அப்புறமா டேஸ்ட் போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கு. ஓகே, ஸோ சிசர் அட்டாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்களா, நம்ம லாஸ்ட் டைம் டியூக்ஸில் பார்க்கும்போது ஒரு டப்பாக்குள்ளே காட்டன் பார்த்தா, அவங்க போத் பிஸ்கெட்ஸ் அண்ட் வேஃபர்ஸில் ஒரு காட்டனுக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே தந்தாங்க. ஸோ இதில் அந்த மாதிரி எதுவும் பண்ணல, நார்மல் பிஸ்கெட்டில் டச் பண்ணோடனே தெரியுது பிஸ்கெட் ஒரு ஒரு பீஸ் தனியாக வருது. ஸோ அந்த டச்சில் சரி, சென்ஸில் தெரியும், அவ்வளோ காமன் சென்ஸ் இல்லை எனக்கு. ஸோ டியூக்ஸ் நான் எல்லாம் பிஸ்கெட்டும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஐ மீன் எல்லாத்துலேயும் ஒரு பாக்ஸ் மாதிரி ரேப்பிங் போட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் ப்ரைஸ் கட்டிங்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க போல். ஓகே, ஸோ இதான் நம்ம டியூக்ஸு. பரவாயில்ல, ஒரு சிங்கிள் பீஸாக தான் வந்திருக்கு, எதுவும் அவ்வளோ உடையல. ஸோ எத்தனை வரமோ நான் கரெக்டாக எடுத்துன்னு பண்ணிட்டோம். பார்த்தது வந்து சன்ஃபீஸ்ட்டு. சன்ஃபீஸ்ட் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு ரேப்பர் அவ்வளோ ரொம்ப ஹார்டாக இருக்குது, துறக்கிறது ரொம்ப கஷ்டப்பட மாட்டோம். ஐயோ, இதுக்கு உடஞ்சிச்சு, ஐ மீன் அண்ணா கொண்டு வரும்போது தப்பாக கொஞ்சம் உடச்சு. ஸோ சன்ஃபீஸ்ட் தெரியுதா இல்லை உங்களுக்கு? ஒரு ப்ரைஸ் கட்டிங்காக நடு ஒரு கேப் விட்டு போகிறேன். ஸோ இது இப்போ தான் ப்ரைஸ் கட்டிங் ஆர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்படின்னா கொஞ்சம் ஆமாம், ஸோ எல்லாம் ஒரே வெயிட்டும் ஒரே எங்களுக்கு கொஞ்சம் பெருசாக காட்டுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்கெட் கேப் விட்டுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஸோ பிரிட்டானியானும் அதே தான் பண்ணுறான் போல், பட் பிரிட்டானியாவும் அதே தான் பண்ணுறான், ஒரு நடுவில் ஒரு கேப் விட்டு ஒரு பிஸ்கெட்டோட காஸ்ட் கட்டிங் பண்ணிடுறாங்க. ஸோ பிரிட்டானியா பார்த்தீங்களா, அவங்களும் இந்த மாதிரி காஸ்ட் கட்டிங்காக கொஞ்சோண்டு இது வெட்டியிருக்காங்க. ஐ மீன் அந்த மைல்டு கேப்பு ப்ளஸ் சேம் அஸ் சன்ஃபீஸ்டும் அதே பண்ண பண்ணுறாங்க. ஓகே, ஸோ என்ன டியூக்ஸ் மட்டும்தான் ஏதோ இப்படி தெரியல, அவங்களோட இந்த மாதிரி ட்ரே தரல டியூக்கு, பட் தந்து உங்கள் சிங்கிள் பேக்காக தந்துருங்க. ஸோ பிஸ்கெட் கவுண்டர் பண்ணிடலாம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓகே, பிரிட்டானியாவில் 15 பீசஸ் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ ஓகே, சன்ஃபீஸ்டில் 15 பீசஸ் இருக்குது. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க கவுண்டிங் பண்ணு, பிகாஸ் இது வந்து ஒரு மாதிரி ரேப் மாதிரி தந்திருக்காங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 இரு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. ஸோ டியூக்ஸில் மட்டும் ஒரு பிஸ்கெட் கம்மியாக இருக்குது, 14 பிஸ்கெட்னா இருக்குது பீசஸ்ஸு. நெட் கிராம் வெயிட் இப்படி ஒரு நாள் எடுத்துன்னு வந்தாங்க. அது ஸோ மூணு பேக்கிங் என்ன வெயிட் ஒரே தான், 150 கிராம் தான் போட்டுருக்காங்க. மென்ஷன் பண்ண வெயிட்டை நான் பார்க்குறேன். ஸோ நான் தனியாக போய் வெயிட்லாம் பார்க்கல. ஸோ அதில் மென்ஷன் பண்ணுற வெயிட் நான் பார்த்து சொல்கிறேன். மூணு பிஸ்கெட்டை பெஸ்ட் பிஃபோர் பார்த்தீங்களா, 9 மந்த்ஸ் தான் ஆஸ் யூஸ்வல். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்நாக்ஸ் கேட்டகரி 9 மந்த்ஸ் தான் மோஸ்ட் தருவாங்க, பேக்கடு கேட்டகரி ஸ்நாக்ஸ்லாம். ஸோ மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா எது டார்க்காக இருக்குது பார்க்குறேன், சன்ஃபீஸ்டோட தான் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். மூணுலேயே பார்த்தா சன்ஃபீஸ்ட் கொஞ்சம் டார்க்காக தெரியும், டியூக்ஸ்க்கு கொஞ்சம் ஓரளவு மைல்டாக இருக்குது. டியூக்ஸ்டும் பர்பன் வந்து பார்த்தா ஒரே அவ்வளோ சிமிலர் கலரில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ பிரகாரம் கவுண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்பன் அண்ட் இதில் தான், சி ஐ மீன் பிரிட்டானியன் சன்ஃபீஸ்லாம் கவுண்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஒரு பீஸ் அதிகமாக இருக்குது, சிம் ஒன் பீஸ். ஆக்சுவலாக அந்த கேப்னால கூட அவங்க ஒரு பீஸ்
ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கலாம். ஆக்சுவலி இவங்க ரெண்டுத்துக்கு நடுவில் கேப் ஒரு 50 ட்ரே மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ அதனால் அவங்க பரவாயில்ல, வெயிட் கிராம் மெயின்டைன் பண்ணிட்டாங்க, கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஸோ மூணுத்தையும் பார்த்துடலாம். உடஞ்சிருக்கு டியூக்ஸில் ஒரு ரெண்டு மூணு பிஸ்கெட் நொறுக்கிருக்கு. ஸோ இது ஸோ டியூக்ஸில் வந்து பர்பன் வந்து ஒரு மாதிரி லைட்டாக நம்ம நார்மலாக பர்பன் பார்க்குற மாதிரி லேபிள் பண்ணிட்டு லைட்டாக சுகர் மேலே போட்டிருக்காங்க. ஸோ சேம் ஆஸ் இதுலேயும் அதே தான் நினைக்கிறேன். ஸோ சேஃபாக என்ன பிஸ்கெட் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, பிரிட்டானியோட பர்பன் தான் கொஞ்சம் சேஃபாக வந்திருக்கு பேக்கேஜிங்கில். சன்ஃபிஸ்ட்டு கூட உடச்சு நேற்று வந்துட்டேன், இல்லை அதுவும் சேஃபாக தான் இருக்கும். இந்த இதில் பர்பனில் பார்த்தீங்கன்னா, ஸோ இது என்ன சன்ஃபிஸ்டா? ஸோ சன்ஃபிஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தாங்க. சன்ஃபிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதே தான், ஆக்சுவலி எல்லாம் அதே பிராண்டிங் தான் பண்ணுறாங்க. ஸோ பிராண்டிங் இதுவும் அதே தான். இவனோட இருங்க, இவர் சன்ஃபிஸ்டா பிரிட்டானியா, அது மட்டும் இப்படின்னா கொஞ்சம் பர்பன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபாண்ட்டில் எழுதியிருக்காங்க. ஃபாண்ட் கொஞ்சோண்டு மாறும் உங்களுக்கு. ஸோ மூணுத்துலேயும் ஃபாண்ட்டு இப்போ மூணுத்தையும் இப்படி வைக்கிறது. ஓகே மாறி. ஸோ டியூக்ஸ்து இது வந்து டியூக்ஸ்து, இது வந்து சன்ஃபிஸ்ட்டு, இது வந்து பிரிட்டானியா. அது பிஸ்கட் தள்ளி போட்டுரு. இல்லை கரெக்டாக தான் வச்சுருக்கேன், கலர் வைஸ் பார்த்தாலே தெரியுது. ஸோ ஆக்சுவல் டியூக்ஸ்டு கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ பார்த்தோன்னே கண்டுபிடிக்கும், இல்லை டியூக்ஸ்டு கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். சன்ஃபிஸ்ட் எப்போனால கொஞ்சம் டார்க்காக இருக்குது. பிரிட்டானியா அது மீடியமாக ஃபாண்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். பிரிட்டானியா ஃபாண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டியூக்ஸ் அண்ட் சன்ஃபிஸ்ட்டு மட்டும் ஒரே ஃபாண்ட்டாக இருக்கும், பட் ஆகும் மொத்தம் கலர் வைஸ் அழகாக கண்டுபிடிச்சலாம். ஸோ எல்லோரும் ஒன்று ஒன்று அண்ணனுக்கு ஒன்று எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று தர போகிறேன். ஃபஸ்ட்டு டியூக்ஸ் ஆரம்பிச்சலாம். ஸோ டியூக்ஸ் அவங்க மீதி பிஸ்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா 4-in-1 ஃப்ளேவர் அது ட்ரை பண்ண, அதனால என்ன சார் பேக்கிங் மாற்றாங்க. வேஃபர்ஸ்லாம் நல்லா பேக்கிங் தான். இதில் மட்டும் அவங்க பாக்ஸ் பேக்கிங் தராமல் நார்மல் பிஸ்கெட் ட்ராப்பிங் பேக்கிங் மாதிரி தந்திருக்காங்க. ஸோ இப்படிக்கு தெரியல. ஸோ ஆக்சுவலி டியூக்ஸ் பிஸ்கெட் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நான் பேக்கிங் மாறினால அப்படின்லாம் எதுவும் மாறல. பிஸ்கெட்டு கிறிஸ்பினஸ் இப்போ கூட இருக்குது, அந்த நம்னஸ் ஆகலையுமே நம்த்து போல். க்ரீமும் நல்லா இருக்குது, கொஞ்சம் நல்லா கன்சிஸ்டன்சி ஒரு திக்னஸ் நல்லா தந்திருக்காங்க. ஓரளவு பர்பனால் எப்போ திக்னஸ் ஓரளவு தந்தே தான் தீர்ணும், பிகாஸ் அந்த ஒரு கேட்டகரியில் வரும் பர்பன்ஸ் அப்படி சொன்னால். பர்பன் எது மீன்ஸ்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் பீன், ஐ மீன் வெனிலா எசன்ஸ் மாதிரி இருக்கும், அதுதான் இப்போ பர்பன் சொல்லுவோம் நம்ம. அது போடுவாங்க, பட் வெனிலா எசன்ஸ் அவுல்ஸ் நிறைய பேருக்கு வெனிலா சாப்பிட்டு தான் தெரிஞ்சிருக்கும். வெனிலா குட்டி குட்டி பாட்ஸ் மாதிரி, அதுதான் பர்பன் சொல்லுவாங்க. ஒரு ஒரு வேறு சொல்ல, ஐ மீன் சயின்டிஃபிக் நேமாக அதான் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சயின்டிஃபிக்காக போல் பர்பன்னா அதுதான். ஸோ அதில் இதை வெனிலா மைல்டாக அந்த மாதிரி சோறு போடுவாங்க சொல், பட் எனக்கு தெரில அது டேஸ்ட் பண்ணதும் இல்லைனா. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்ட பர்பன்ஸ் அதே மாதிரிலாம் பர்பன் மாதிரி தான் இருக்குது. பிஸ்கெட் ரொம்ப நம்ம ஆகலாம், கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக இருக்குது, நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஓரளவு. பேக்கிங்லாம் இது பரவாயில்ல, பேக்கிங் அந்த டியூப் பேக்கிங்காக இந்த பேக்கிங் ஒரே மாதிரி தான் மெயின்டைன் ஆகுது. ஸோ ஓகே நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சன்ஃபிஷ் ட்ரை பண்ண போகிறோம். சன்ஃபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அவங்க பிஸ்கெட்டும் டார்க்காக இருக்குது, க்ரீமும் நல்லா டார்க்காக தான் தந்திருக்காங்க. நீங்கள் க்ரீம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க. டியூக்ஸ் நான் காத்துறதுங்க, டியூக்கும் அது எனக்கு ஆக்சுவலி க்ரீம் எப்போ நான் சொல்லுவேன்னா எப்பவும் அதிகமாக இருக்கணும். ஸோ அது ஃபுல்லாக தான் இருக்கும் எப்பவும் இந்த பிஸ்கெட் சைஸ்லஸ்லாம். ஆமாம் சன்ஃபிஸ்ட் ஐடிசி சன்ஃபிஸ்ட். ஆமாம் சொல்லிட்டு அந்த இது டேஸ்ட்காக சொல்லே நம்ம கண்டுபிடிச்சுன்னா சன்ஃபிஸ்ட்டு அந்த ஒரு எனக்கு எதுவும் இல்லை. நல்லா கிறிஸ்பினஸும் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. அவங்க தந்த பேக்கேஜும் நல்லா இருக்குது. ஆக்சுவலி சன்ஃபிஸ்ட் அண்ட் பிரிட்டானியா மட்டும் ட்ரெயில் தராங்க. ஸோ ஆக்சுவலி நல்ல ஒரு இது ட்ரெயில் தருது. டியூக் வந்து ட்ரெயில் தராமல் நார்மல் தந்திருக்கேன். ஸோ சன்ஃபிஸ்ட் எனக்கும் நல்லா வந்து பிடிச்சிருச்சு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா பர்பன் ட்ரை பண்ணுவோம். பிரிட்டானியா பர்பன். ஸோ பிரிட்டானியா பர்பன் என்னென்னா கொஞ்சம் சாக்லேட் அவங்க எப்பவும் இப்போ கொஞ்சம் ஷைனியாக இருக்கும். நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? அவங்களோட சாக்லேட் எப்போ நல்லா இருக்குது. பிரிட்டானியா அந்த சைட் போனாலே சாக்லேட் கொஞ்சம் ஷைனியாக தருவாங்க, அது அவங்களோட என்ன தெரில. உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சுதான். ஓகே பிரிட்டானியா பர்பன் மட்டும்லாம் ஃபாண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மீது ரெண்டு டியூக் அண்ட் ஐடி சன்ஃபிஸில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருப்போம். ஃபாண்ட்டும் நல்லா ஒரே மாதிரி இருந்துச்சு, இல்லை ஃபாண்ட்டு மட்டும் கொஞ்சோண்டு மாறும். ஐ மீன் கொஞ்சம்
அது என்ன சொல்லுவாங்க எனக்கு ஐடிஸ் தான் பிடிச்சது மூணுமே கம்பேர் பண்ணது எனக்கு ஐடிஸ் இதுவும் ஆல்மோஸ்ட் டியூக்ஸ் மாதிரி தான் இருக்கு அதே மாதிரி தான் டியூக்ஸ் ஆல்மோஸ்ட் ஐடிஸ் கொஞ்சம் சாக்லேட்டியா இருக்கு நல்லா இருக்கு ஆமா ஸோ எப்படி சொல்றது நாங்கள் மட்டும் டியூக்ஸ் இப்போ நான் இந்த டியூக்கும் பிரிட்டானியத்து ஒன்றா வாயில் போட கூட ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வராத மாதிரி அந்த அளவுக்கு சிமிலரிட்டிஸ் ரொம்ப இருக்கு அவர் சொல்ல போல நான் சொல்லலாம் அவன் க்ரீம் மட்டும் லைட்டாக மாறினான் க்ரீம் வேணால் மாறலாம் பட் ஸ்ட்ரீம் ஓவரால் டேஸ்ட் அண்ட் சிமிலாரிட்டிஸ் பார்க்க ரெண்டு மூணு டியூக்ஸ் அண்ட் பிரிட்டன் ஒரே மாதிரி இருக்கு எது தனியாக ஒரு டேஸ்ட் நிற்குது ஸோ ஐடிஸ் ஆமாம் ஸோ ஐடிஸ் அவங்க டோலே பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ சாக்லேட் போட்டிருக்கான் ஸோ உள்ளே க்ரீம் அவங்க எப்போ நல்லா செய்வாங்க ஸோ சன்ஃபிஷ் ஸ்டாண்டர்ட் போனாலே அவங்க சாக்லேட் நல்லா செய்வாங்க அவங்களோட சாக்லேட் ஸ்நாக்ஸ் ஸோ பர்சனலாக நான் வந்து சன்ஃபிஷ் ஃபேண்டசி சி சன்ஃபிஷோட பர்பன் அது வாயில் வரல ஸோ சன்ஃபிஷ் பர்பனுக்கு தான் நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணேன் மூணுமே ஒரே ப்ரைஸ் தான் ஒரே வெயிட் கிராம் பெஸ்ட் பிஃபோர் ஒரு சேம் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரிட்டானியா தான் பார்க்க பெருசாக மாதிரி இருந்துச்சு பிரிட்டானியா சன்ஃபிஷ் பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சைஸ் கன்சிஸ்டன்சி எல்லா அடி வாங்கிச்சு டியூக் பார்த்தீங்கன்னா பேக்கிங்ல அடி வந்துச்சு 15 பீஸ்ல எல்லாம் 14 பீஸ் இருந்துச்சு டியூக்ல மீதி ரெண்டு பீஸ்ல 15 பீஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணா இந்த பர்பன் பிஸ்கட் சீரிஸ் எடுத்தாலே நீங்க சன்ஃபிஷ் போகலாம் பிகாஸ் அவங்க சாக்லேட் பிஸ்கட்ஸ் ஆல்மோஸ்ட் எப்பவும் பெர்ஃபெக்டா செய்வாங்க அதிகமா இருக்கு ஸோ சில இப்போ இல்லை நீங்க பிரிட்டானியா கூட போகலாம் ஸோ ஓகே மூணு பிஸ்கெட்டும் சாப்பிட்டாச்சு எனக்கு வந்து சன்ஃபிஷ் தான் பிடிச்சது பர்சனா அப்புறம் பர்பன் டியூக்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சு அண்ணனுக்கும் என்ன அவனுக்கும் ஐடிசி பர்னா உங்களோட ஓன் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன் தரா கமெண்ட் பண்ணி விடுங்க இதே மாதிரி புது ப்ராடக்ட் இல்ல நியூ ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுன்னா அந்த ப்ராடக்ட் நேம் இல்லை அந்த மாதிரி ப்ராடக்டோட கேட்டகரி மட்டும் சொல்லுங்க நான் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க தாராளமாக ட்ரை பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே கைஸ் பை பை பை